படிச்சிட்டிங்களா? ஸோ இன்கம் மீஸ் 100 அசியூம் பண்ணிப்போம். 85% ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 85. ஸோ சேவிங் மஸ்ட் பி 100 மைனஸ் 85 15. அந்த 15% தான் 360 ருபீஸ் இன்கம். 100 ஈக்குவல் டு ஆமஸ். ஸோ 360 × 100/15 இதை கேன்சல் பண்ணுங்கள். 24. ஸோ 2400. The man income is 100 வச்சுப்போம். 20% ஃபார் ஃபேமிலி. திஸ் கோஸ் ஃபார் இஸ் ஃபேமிலி. ஸோ ரிமைனிங் 80. நெக்ஸ்ட் 50% ஆஃப் த ரிமைனிங். அண்டர்லைன் ரிமைனிங். வாட் இஸ் ரிமைனிங்? 80. 80ல 50% ஆமோஸ். திஸ் கோஸ் ஃபார் மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட், சில்ட்ரன் எஜுகேஷன். So finally he saves 40. And the 40% is 800. Because our income 100% in irutta 40% save pandrar. 40% is 800. So what is his income? 100%. So 800 × 100/40 கேன்சல் பண்ணுங்க. 20. ஆன்சர் இஸ் 2000. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 3. டோட்டல் 100 வச்சுப்போம்.
30% voted for E. Remaining 70. Next is 60% of the voted for B. 70 is 60% how much? 42. They voted for B. So remaining all voted for C. The 28% of the vote is 2016. So what is the total number of vote? 100. What is the answer? In the cancel panga 72. So answer 7200. None of these. Next, fourth. So the man would property under which one? Twenty percent to elder daughter. Remaining 80. 40% of the remainder to younger daughter. So 80 la 40% how much faring? 32 goes for younger daughter. Remaining 48. Rest to his wife and solirganga. So, on the 48% is 9600. The question total property 100. So what is the answer? $20,000.
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து. ஹண்ட்ரட் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணுங்கள். 20% எஜுகேஷன், 20% ஹவுஸ் ரெண்ட்டு, 5% ட்ராவல், 30% ஃபுட்டு, 8% மிஸ்லைனஸ். டோட்டல் பண்ணுங்கள். ஸோ 12%. தி சேலரி 100%, 100% தான் 3000. சேவிங்ஸ் 12% ஈக்குவல் டு அமைச்சின் பாருங்கள். 20 கட் பண்ணுங்க, 30 × 12 360. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 6 சால்வ் பண்ணுங்கள். சரி, நான் சொல்லதை அப்படியே பார்த்துருங்களேன். அவர் சேலரி 100 வச்சுப்போம், 20% டு ரெண்ட்டு, ரிமைனிங் 80. 40% ஆஃப் த ரெஸ்ட்டு ஸ்பெண்ட் ஆன், 40% சொல்லும்போது 32. திஸ் ஃபார் கன்வென்ஸ் ரிமைனிங் 48. அகெயின் 40% ஆஃப் த ரெஸ்ட் பே ஃபார் இன்கம் டேக்ஸ்.
ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சொன்னால் பாயிண்ட் ஃபோர், ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி ஆப்டிடியூடு பாயிண்ட் வச்சுருங்க. டாக்ஸ் நெக்ஸ்ட்டு 20% ஸ்பெண்ட் ஆன் கிளாத்து. டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொன்னால் பாயிண்ட் டூ, டூ ஆலாம் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுருங்க. 5.76. என்ன வரும் பாருங்க. இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் 20 ஆட் பண்ணிக்கலாமா? இது வந்து 2304 ஆகிடும். அப்படியே கெஸ் பண்ணுங்கள், ஹவ் மெனி டைம் இருக்குது பாருங்கள். 10 டைம்ஸ் வந்து 23,000 இருக்கணும் இல்லையா? அப்போது 9, 8 சம்திங் இருக்கணும். செக் பண்ணுங்கள். ஸோ 8 பார்ட். வாட் இஸ் த ஆன்சர் நவ்? 80,000. சாய்ஸில் நன் ஆஃப் திஸ். செவன்த் கொஸ்டின். ஸோ 9% மீன்ஸ் 9/100. 100 பார்ட்ல 9 பார்ட் ஹவுஸ் ரெண்டாக பே பண்ணுறாரு. அந்த 9 பார்ட் தான் 2700. 100 பார்ட் ஈக்குவல் டு ஹவுமச்? ஸோ டைரெக்டாகவே 9% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஈக்குவல் டு 2700. 100% ஈக்குவல் டு ஹவு மச்சுன்னு பாருங்கள். ஆன்சர் இஸ் 30,000.
நெக்ஸ்ட் எயித்து, ஏ மேன் டெபாசிட் 750 இன் ஏ பேங்க் சேவிங் அக்கௌண்ட், இப் திஸ் இஸ் 20% ஆஃப் மந்த்லி இன்கம், வாட் இஸ் இஸ் இன்கம். ஸோ அந்த 20% தான் 750. மேன் சேலரி 100 வச்சுப்போம், 50% ரெடியூஸ் இது. அகெயின் ரெடியூஸ்டு சேலரி வாஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. 50% இன்க்ரீஸ் பண்ணணும். So 20% loss.
நம்பர் ஹண்ட்ரட்னு யூஸ் பண்ணுங்கள், 20% டிக்ரீஸ் இது. ஐ மீன் 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் 10% டிக்ரீஸ் ஆகுது, 110, 120 10% ஆமாம், 12, ஸோ 108. அபோவ் 100 வந்தால் இன்க்ரீஸ், பிலோ 100 வந்தால் டிக்ரீஸ், ஸோ 8% இன்க்ரீஸ். லெவன்த்து 100 வச்சுப்போம், சேலரி ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு பை 60%, பிகம் 40. லேட்டர் இட் வாஸ் இன்க்ரீஸ்டு 50%, 40ல 50% அம்மா வச்சு பாருங்க. The question, what is the percentage present salary, initial salary? What percentage is present salary of initial salary? Initial salary 100, present salary 60, so 60%. நெக்ஸ்ட் 12th, புரொடக்ஷன் ஆஃப் கம்பெனியை இன்க்ரீஸ்டு பை 25% ஃப்ரம் 1994 to 1995. இப்போ 1994ல் என்ன இருந்ததோ அதுதான் 1995ல் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1994 ப்ரொடக்ஷன் 100, நைன்டி ஃபைவ்ல 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 125. 94 to 95 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 94 100 வச்சுட்டு 95 25% இன்க்ரீஸ் ஆனால் 125. அண்ட் ப்ரொடக்ட் தென் ஃபர்தர் இன்க்ரீஸ் இது 60% ஃப்ரம் 95 to 96. 95ல் என்ன இருந்ததோ அது 96க்கு 60% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் 125 ஆமாம் பாருங்க, 60% 0.6, 6 × 125. செவன்டி ஃபைவ் ஆயிடுச்சா, ஸோ 100, ஐ மீன் டோட்டல் 200. வாட் இஸ் த டோட்டல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் 94 to 96? 94 to 96, 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட்டு 13th பாருங்கள். பாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஃபெயில் ப்ளஸ் ஃபெயில் மைனஸ் போத் ஃபெயில். ஓகே, ஸோ 100 மைனஸ் 35% இந்தியில் ஃபெயிலு, 45% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ். போத் ஃபெயிலு 20%. So 100 minus 60, that is 35 45 80. 80 minus 20 60. So under 60% fail ஆயிருந்தா pass ஆனது 40%. Suppose fail percent கேட்டிருந்தா 100 minus pass plus pass minus both pass. அடிஷ்னலாக அது ஞாபகம் வச்சுங்க. ஒரு கொஸ்டினை படித்ததும் பாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, ஃபெயில் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. பாஸ் பர்சன்டேஜ் இருந்து 100 மைனஸ் ஃபெயில் ப்ளஸ் ஃபெயில் மைனஸ் போத் ஃபெயில், ஃபெயில் பர்சன்டேஜ் இருந்து அப்படியே ஆப்போசிட்டு. ஃபோர்டீன்த்து 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், 70% இங்கிலீஷ், 15% ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபெயில் இன் போத் த சப்ஜெக்ட். 350 ஸ்டூடெண்ட் பாஸ் இன் போத் த சப்ஜெக்ட், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்பியர் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ நமக்கு இப்போது பாஸ் பர்சன்டேஜ் வேணுமா ஃபெயில் பர்சன்டேஜ் வேணுமா? 350 ஸ்டூடெண்ட் பாஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க, ஸோ பாஸ் பர்சன்டேஜ் தான் வேணும். ஹவு டு ஃபைண்ட் த பாஸ் பர்சன்டேஜ்? 100 minus fail plus fail minus both fail. So 100 80% மேத்தமெட்டிக்ஸில் பாஸு, இப்போ ஃபெயில் ஆனது 20. 70% இங்கிலீஷில் பாஸ், ஃபெயில் ஆனது 25. நமக்கு என்ன டேட்டா வேணுமோ கன்வெர்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவை பா ஃபெயில் ஃபெயில் மைனஸ் போத் ஃபெயில் தானே. இப்போ போத் ஃபெயில் கிவன் 15. ஸோ 20 ப்ளஸ் 25 45 மைனஸ் 15 30. ஸோ 100 மைனஸ் 30, 70% பாசிட்டிவ். அந்த 70% தான் 350. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆனது 100%. ஆன்சர் 500.
ஓகேவா. நெக்ஸ்ட் ரேஷியோ பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 100% எடுத்துட்டால் பாய்ஸ் 124, மோர் சொன்னால் அபோவ் 100, லெஸ் சொன்னால் பிலோ 100. ரேஷியோ மீன்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டூ குவான்டிட்டிஸ். வாட் ஆர் த ஆன்சர்? 31:25. கேட்ட கொஸ்டின் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 31:25. சப்போஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேட்டிருந்தா 25:31. டென் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 4/5 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ரேஷியோ பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ நவ் 10% ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் கேர்ள்ஸ். 10% சொன்னால் 10/100 ஈக்குவல் டு 1/4 இன்டு கேர்ள்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆன்சர் 5:2. To pass the examination, need 40%. A student get 324 mark, declared failed by 4%. Failed by 4%. So -4. The
36% of the vote is 324. What is the maximum vote? Maximum mark. 100% equal to how much? So 324 into 100 by 36. Thirty-five percent of the mark only 336 minus 42 294. So 35% of the mark is 294. Maximum aggregate mark is 100. Answer 840. Fifth table cancel panna 7 5 25 7 all cancel panna multiply panna.
நெக்ஸ்ட்டு 8% ஆஃப் த மார்க் தான் 270, 216, 54. ஸோ அந்த 8% ஆஃப் த மார்க்கு 54 இருந்தால் மேக்ஸிமம் மார்க்கு 100% ஈக்குவல் டு ஆமஸ். கரெக்டாக இருக்கா? டுவெண்ட்டி 60% ஆஃப் த மார்க்கு எடுத்தால் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துருவார். பட்டு 430 மார்க் எடுத்து மிஸ்ஸஸ் த ஃபஸ்ட் கிளாஸ் 50 மார்க்ஸ். அப்போது ஃபஸ்ட் கிளாஸோட மார்க் என்ன? 480 தானே? அந்த 60% ஆஃப் த மார்க் ஈக்குவல்ட்டு 800. நெக்ஸ்ட்டு 20% மார்க்கு ஃபெயில் பை 30 மார்க்ஸ். இப்போ பாஸ் மார்க்கு 20% மார்க்கு ப்ளஸ் 30 மார்க். அனதர் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 32% மார்க்கு பட் 42 மார்க் மோர் தென் த பாஸ் மார்க். அப்போ அவருடைய மார்க் 32% மோர் தென் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பாஸ் மார்க் அப்படின்றது 32% மைனஸ் 42. அந்த 12% ஆஃப் த மார்க்கு தான் 72. மேக்ஸிமம் மார்க் 100% ஈக்குவல் டு ஆமிஷன் பாருங்கள், 600. கொஸ்டின் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்
ரெக்கார்ட்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ் மார்க்கு 20% ஆஃப் 600 ப்ளஸ் 30, 150. பாஸ் பர்சன்டேஜ் 600 மார்க்குக்கு 150 மார்க் எடுக்கணுமா? பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 20% மார்க், பாஸ் பர்சன்டேஜ் 20%. நெக்ஸ்ட்டு டோட்டல் 100 வச்சுப்போம். 50% 2 இஸ் 5. ரிமைனிங் 50% வச்சுருக்காரு, அதை டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி 3 சென், ஈச் சன் வந்து 3 to 5 0. ஸோ அந்த 50% தான் 3 into 3 to 5 0. இப்போ டோட்டல் 100 ஈக்குவல் டு ஹவ் மச், கேன்சல் பண்ணுங்கள் 2. ஸோ 2 into 3 into 3 to 5 0 இது 16 ஆகிடுமா? ஸோ 19,500.